அன்புள்ள சகோதரிகளே சில அற்புதமான நிகழ்வுகளை வரலாற்றிலே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் குவைத்திலே நடந்த ஒரு சம்பவம் அதை பல பத்திரிகைகளும் வெளியிட்டன ஒரு புத்தகம் கூட வந்திருக்கிறது ஒரு குழந்தைக்கு கேன்சர் அவர்கள் வெளிநாட்டுக்கு கொண்டு செல்ல யுஎஸ்ஓ ஏதோ ஒரு நாட்டுக்கு கொண்டு செல்கிறார்கள் ட்ரீட்மெண்ட் செய்கிறார்கள் டாக்டர்கள் கைவிட்டு விட்டார்கள் கிட்டத்தட்ட டேட் கொடுத்து விட்டார்கள் இனி குழந்தை வஃபாத்தாகிவிடும் பெற்றோர் குழந்தையை வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டார்கள் அந்த குழந்தையின் தாய் ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜத்திலிருந்து குழந்தைக்காக வேண்டி துவா செய்து கொண்டே இருந்தார் ஒரு நாள் அந்த தாய்க்கு ஒரு நல்ல கனவு வருகிறது ஒரு பிஷாரத் அந்த கனவை கண்ட அந்த தாய் கணவனிடம் சொல்கிறார் நம்முடைய குழந்தையை மீண்டும் டாக்டரிடம் கொண்டு காட்டுவோம் என்று அவர் சொல்றார் தேவையில்லை டாக்டர்மார் கைவிட்டுட்டாங்க தாய் சொன்னார் இல்லை போவோம் என்று மீண்டும் அதே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் செக் பண்ணினால் குழந்தைக்கு கேன்சர் இல்லை அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் எல்லாம் நடக்கும் அல்லாஹ் ஷுவராக தருவான் கண்டிப்பாக என்னுடைய பிரார்த்தனையை கபூல் செய்வான் என்ற உறுதியான நம்பிக்கையோடு பிரார்த்திக்கவில்லை இப்படி பிரார்த்திக்கிறதுக்கு சில ரூட்டுகளையும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித்தாராங்க எப்படி ஒன்று அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை சொல்லி அல்லாஹ்விடம் பிரார்த்திப்பது அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள் அல்லாஹ்வுடைய திருநாமங்களை சொல்லி அல்லாஹ்விடம் பிரார்த்திப்பது யா அல்லாஹ் நீ செவிமடுப்பவன் நீ எல்லாவற்றுக்கும் சக்தி உள்ளவன் பிரார்த்தனைகளை கபூல் செய்யக்கூடியவன் உன்னை தவிர பிரார்த்தனைகளை கபூல் செய்வதற்கு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது இந்த பலவீனமான அடியான் உன்னிடம் வந்திருக்கிறேன் எனவே என்னுடைய கையை நீ வெறுங்கையாக அனுப்பிவிடாதே யா அல்லாஹ் உன்னிடத்தில் ஒரு அடியான் தன்னுடைய கைகளை தூக்கிவிட்டால் அந்த கைகளை நீ வெறுங்கையாக அனுப்புவதற்கு வெட்கப்படுபவன் உன்னிடத்திலே நான் செய்த நல்லமல்களை கொண்டு உன்னிடத்திலே மன்றாடி கேட்கிறேன் உன்னுடைய உயர்ந்த திருநாமங்களை கொண்டு உன்னிடம் கேட்கிறேன் உன்னுடைய அழகிய திருநாமங்களை கொண்டு உன்னிடம் கேட்கிறேன் உன்னுடைய உயர்ந்த பண்புகளை கொண்டு உன்னிடம் கேட்கிறேன் என்னுடைய இந்த தேவையை நிறைவேற்றி வைப்பாயாக இப்படி துவா செய்தால் இன்னும் அந்த மன ஒருநிலைப்பாடும் அல்லாஹ் பதில் தருவான் என்ற அந்த உறுதியான நம்பிக்கையும் நமக்கு வரும் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே நீங்கள் லைஃபில் விரக்தி அடைய தேவையில்லை நம்பிக்கை இழக்க வேண்டாம் உங்களுக்கு நோயா உங்களுக்கு ஒரு பொருளாதார கஷ்டமா குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனையா வாழ்க்கையில் நிம்மதி இல்லையா கவலைப்படாதீர்கள் நம் எல்லோருக்கும் அல்லாஹ் இருக்கிறான் அவன்தான் நம்மை படைத்தவன் மனிதர்களிடம் போய் கேட்டால் மனிதர் ஒரு தரம் தருவார் இரண்டு தரம் தருவார் மூன்றாவது தடவை நீங்கள் செல்லும் போது அவருடைய முகம் மாறிவிடும் ஆனால் ரப்புல் ஆலமீனிடம் நீங்கள் செல்ல செல்ல அவன் மகிழ்ச்சி அடைகிறான் நீங்கள் கேட்காமல் இருக்கும் போதுதான் ரப்புல் ஆலமீன் கோபப்படுகிறான் மல்லம் இஸ்அலில்லாஹ யக்பப் அலைஹி யார் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கவில்லையோ அவர் மீது அல்லாஹ் கோபப்படுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் எனவே நீங்கள் யாரையும் நம்ப தேவையில்லை உங்களுடைய கணவன் உங்களுடைய பெற்றோர் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் இவர்களெல்லாம் நீங்கள் டிபெண்ட் பண்ண வேண்டியவர்கள் கிடையாது அல்லாஹ் ஒருவன் மாத்திரமே நமக்கு போதுமானவன் எனவே உள்ளத்தை ஒருநிலைப்படுத்தி அவன் எனக்கு தருவான் என்ற நம்பிக்கையோடு வாழ்க்கையை ஹலாலாக்கி கொண்டு பிரார்த்தித்து பாருங்கள் கராமத்துகளை உங்களுடைய கண் முன்னால் நீங்கள் பார்ப்பீர்கள் நீங்கள் எதிர்பார்க்காத உதவிகளை உங்கள் முன்னால் அல்லாஹு தஆலா இறக்கி வைப்பான் என்ற விஷயத்தில் தெளிவாக இருந்து கொள்ளுங்கள்